வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் தங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து கமெண்ட்ஸாக சொல்லியிருக்காங்க. சில நிறைய கடன் எங்கள்கிட்ட இருக்குது, எப்படி வரதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சில முக்கியமான கமெண்ட்ஸுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லாதனால லோன் கிடைக்காதவங்க, மாத சம்பளம் வாங்காதவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, சாதாரண தினம் சம்பளம் வாங்கக்கூடியவங்க, வார சம்பளம் வாங்கக்கூடியவங்க, அப்படிப்பட்டவங்க எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க லட்சக்கணக்காக கடன் இருக்கிறவங்க, அதாவது உங்களுக்கு 15 லட்சம் 20 லட்சம் கடன் இருக்கிறவங்க அப்படி எடுத்துக்கலாம். இன்னொருத்தவங்க கிரெடிட் ஸ்கோர் தாறுமாற எனக்கு கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து இதனால் லோனே கிடைக்க மாட்டேது, லோன் ஆப்லாம் ட்ரை பண்ணாலும் ரிஜெக்டட் வருது அப்படி சொல்லணும். 3 விஷயங்களும் எடுத்துக்கலாம். இந்த 3 விதமான சம்மந்தப்பட்ட நபர்களுக்கும் தனித்தனியாக சொல்யூஷன்ஸ் இருக்குது. சொல்யூஷன்ஸ் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது, அது எப்படி அப்ளை பண்ணலான்னு டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் அதை ஈடுபட்டிருந்தீங்கன்னா, சிக்கியிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஜிகே விஜேகே சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி சொல்யூஷன் உங்களுக்கு கொஞ்சம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்கள் ஷேர் பண்ணி தெளிவாக இருக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்கம் ப்ரூஃப் இல்லாதவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, அதாவது சேலரி ஸ்லிப் இல்லாதவங்களுக்கான ஆப்ஷன்ஸ். அவங்களுக்கு ப்ராப்பரான சேலரி ஸ்லிப் இருக்காது, அவங்களுக்கு சாதாரண இன்கம் ப்ரூஃப் எதுவுமே இருக்காது. அவங்க வந்து வார சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க, தின சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க, சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, டெய்லரிங் ஷாப் வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராப்பராக சேலரி ஸ்லிப் இன்கம் ப்ரூஃப்லாம் எல்லாமே இருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கான லோன் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, அந்த லோன் ஆப்ஷன்ஸில் என்ன விதமான நல்ல விஷயங்கள் இருக்குது, வில்லங்கங்களான விஷயங்களும் இருக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ப்ளே ஸ்டோரில் எல்லாமே இருக்குது, நம்ம சூஸ் பண்ணுறது தான். ஸோ யார் எவனும் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டா பிரச்சனையாகும். ஸோ அதனால் இப்பேற்பட்டவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, என்னென்ன லோன் ஆப்லாம் வந்துருக்கு, அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எது வந்து நீங்கள் சூஸ் பண்ணால் எவ்வளோ ஈஸியாக வெளியே வரலாம், எவ்வளோ சீக்கிரம் கட்டிட்டு முடிக்கலாம்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். எத்தனையோ பாயிண்ட்டுக்கு நான் போயிடுறேன். உங்ககிட்ட ஒரு ஆதார் கார்டு இருக்கணும், ஒரு பேன் கார்டு இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்புக்கு நீங்கள் ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டியது இருக்கும். பேன் கார்ட்லேயும் ஆதார் கார்ட்லேயும் ஒரே மொபைல் நம்பர் இருக்கணும், உங்கள் பேங்க்கில் அதை அட்டாச் பண்ணியிருக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ இது இருந்தீங்கன்னா நீங்கள் லோன் ஆப்பில் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய லோன் ஆப் யாரும் பார்த்தீங்கன்னா எம் பாக்கெட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.4 ஸ்டார் ரேட்டிங், ஒரு நார்மலான ஒரு ஸ்டார் ரேட்டிங் சொல்ல முடியும். எவ்வளோ லோன் அமௌண்ட் தராங்கன்னா 45,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 45,000 ரூபா என்ன அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த லோனை பொறுத்த வரைக்குமே யாருக்கு சூட்டபுள் ஆகும் பார்த்தீங்கன்னா, தினம் சம்பளம் வாங்குறவங்க, வார சம்பளம் வாங்குறவங்க ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச அமௌண்ட் 50,000 ரூபாய்க்குள்ளே தான் இப்பேற்பட்டவங்களுக்கு கிடைக்கும். இதே எம் பாக்கெட்டில் அதிகமான தொகையும் கிடைக்கும், ஆனால் நீங்கள் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் இணைச்சிங்கன்னா 60,000 ரூபாய் 70,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வட்டி எவ்வளோ போடுறாங்க பார்த்தீங்கன்னா 0% 4% பெர் மந்த் போடுறாங்க, மாத வட்டிங்க. ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 61 நாள்லேருந்து 1 வருஷம் வரைக்கும், அதாவது 365 நாள் வரைக்கும் பிரிச்சுக்கலாம். இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இது 4 வட்டியும் போடக்கூடிய ஒரு ஆப்பு. ஸோ டே பை டே, அதாவது நீங்கள் லோன் ப்ராப்பராக அந்த டைமில் வாங்கி அந்த 30 நாள்ல கட்டலைன்னா ஒவ்வொரு நாளுக்கும் வட்டி ஏறிட்டே போகும். ஸோ இது வந்து 7 டேஸ் ஆப்பு. அதுக்கப்புறமா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு, பேங்க் பசார் ஆப்லேயும் வந்து இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் உங்களுக்கு லோன் கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ லோனு ஒன்று இருக்குது. ஸோ மைக்ரோ லோனை பொறுத்த வரைக்குமே 50,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு பணம் தேவைப்படுச்சுன்னா ட்ரை பண்ணலாம். அது இதுக்கும் இதே ஆதார் கார்டு பேன் கார்டு ஒரு செல்ஃபி தான், நான் மேலோட்டமாக தான் சொல்லிட்டுருக்கேன். பாக்கெட்லின்னு ஒரு ஆப் இருக்குது, இவங்களும் கிட்டத்தட்ட அதே போல் தான் 50,000 ரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். ட்ரூ பேலன்ஸ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 4.4 ஸ்டார் ரேட்டிங், இவங்க 1,000 ரூபாயிலேருந்து 1,25,000 ரூபாய்க்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ 3 மாதம்லேருந்து 12 மாதம் இஎம்ஐ பிரிச்சுக்கலாம். வட்டி பொறுத்த வரைக்கும் 60% வந்து அதுக்கு மேலேயும் போக சொல்கிறாங்க, இது வந்து பெர் ஆனம் சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அதிகமான அமௌண்ட் கிடைக்கும், பட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ரொம்ப கவனிக்க வேண்டிய, ப்ராசஸிங் ஃபீஸும் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அதாவது உங்களுக்கு 50,000 ரூபா கிடைக்கக்கூடிய இடத்துல எங்கே ட்ரூ பேலன்ஸை ட்ரை பண்ணினா எக்ஸ்ட்ரா 20,000 ரூபா கிடைக்கும். ஸோ ஆனால் வட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய, அதாவது தினக்கூலி செய்கிறவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இது. இதில் 4 வட்டி போடக்கூடிய ஆப்பு, அதனால 3 மாதம் பிளான் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணுங்கள். இதுதான் முக்கியமாக சொல்லணும். ரெண்டாவதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருக்கிறவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன. அதாவது 548 இருக்குது, 600 சில்லறை தான் இருக்குது, ரொம்ப மோசமான ஒரு நிலைமை இருக்குது. நிறைய பேர் வந்து சொன்ன விஷயங்களை தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இந்த லோன் ஆப்பு அப்புறம் பேங்க்கு இதெல்லாம் ட்ரை பண்ணுறதை ஒரு 3 மாதம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அது தவிர வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இபிஎஃப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இபிஎஃப்ல நீங்கள் ட்ரை பண்ணலாம், நீங்கள் அதுலேருந்து பணம் எடுக்க முடியும். உங்களுடைய பணத்தை எடுக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, ஒவ்வொரு மாதமும் கூட எடுக்க முடியும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் அது கவனிச்சுக்கோங்க. இல்லிங்னஸ் போட்டு உடம்பு சரியில்லை போட்டு ஒவ்வொரு மாதம் கூட நீங்கள் எடுக்கலாம். ஒரு 10,000 தேவைப்படுது, ஒரு 5,000 தேவைப்படுது, அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். நீங்கள் எவ்வளோ பிடிக்கும், உங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான், அங்கே இருந்தால் தான் அகப்பையில் இருந்தால் தான் பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு உங்களை அது போல். ஸோ அங்கே என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்ஐசி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா எல்ஐசிலேருந்து நீங்கள் லோனாக எடுக்கலாம். நிறைய பேர் எல்ஐசி க்ளோஸ் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணாமல் 40% நீங்கள் லோனாக எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது, சிம்பிளாக அது முடியும், ஒரே நாளில் கூட முடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 3 மாதம் டைமுக்காக சொல்கிறேன். 3வது அப்படி பார்த்தீங்கன்னா கோஆப்ளிகேட் லோன் கூட நீங்கள் எடுக்கலாம். இந்த கோஆப்ளிகேட் லோன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த லோனை தராங்க. ஸோ அது யார் என்னென்னு ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்கள் கூட சேரக்கூடிய ஒரு கோஆப்ளிகேட் நல்ல விதமான ஒரு நபராகணும், அவரோட கிரெடிட் ஸ்கோர் எல்லாம் இருந்துச்சுன்னா அவரோட சேர்ந்து கூட இந்த லோன் ஆஃபர் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கிட்டே எனக்கு கடை இருக்குது, 20 லட்சம் கிட்டே என்கிட்ட கடை இருக்குது, இந்த கடன் அடைக்க முடியல, இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா டெபிட் கன்சல்டேஷன் லோன் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பாஸ், நீங்கள் சொன்னதெல்லாம் கிடைக்கல, எந்த பேங்கில் கட்டினா அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லைன்றாங்கன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இருக்குது, ஆனால் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் ஃப்ளோ வச்சு தான் இருக்கும். எந்த பேங்க் நீங்கள் அணுகிறீங்களோ அதை வச்சு தான் இருக்குது. அதாவது டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே ப்ரைவேட் பேங்கை காட்டிலும் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தான் அதில் காத்துட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட போனீங்கனா அது கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அது முக்கியமாக கேட்கக்கூடிய விஷயம் இன்கம். இப்போ 20 லட்சம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மாதம் இஎம்ஐ ஒரு 30,000 நீங்கள் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை உங்களால் கட்ட முடியுமா, அதுக்கான சக்தி உங்கள்கிட்ட இருக்கா, எலிஜிபிள் இருக்கா, என்ன இன்கம் வாங்குறீங்கன்னு உங்க கேட்பாங்க. அப்போ அதுக்கான பதில் நம்மகிட்ட இருக்கணும். ஸோ இன்கம் இருக்க வேண்டும். இன்கேஸ் உங்கள்கிட்ட இன்கம் இல்லை என்றால் கவலைப்பட வேண்டாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட நீங்கள் இந்த ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 20 லட்சம் 30 லட்சம் போனீங்கன்னா நீங்கள் அடமான கடன் தான் போகணும், ஒரே ஷார்ட் அடிக்கணும்னா நீங்கள் அடமான கடன் தான் போய் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பேங்கர்ஸ் அதுக்கு தராங்க. உங்கள் பேரில் வீடு இல்லைனாலும் அப்பா அம்மா பேரில் இருந்துச்சுன்னா அவங்களோட ஒப்புதலோடு அவங்களோட அனுமதியோடு நீங்கள் லோன் அப்ளை பண்ண முடியும். இது வந்து கூட்டுறவு வங்கிகள் கூட தராங்க. தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி நிறைய இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் அங்கங்கே இருக்குது, அங்கெல்லாம் போனீங்கன்னா கூட நீங்கள் அந்த விஷயத்தை கேட்கலாம். அது நிறைய விதமான வட்டி இல்லாமல் உங்களுக்கு ஈஸியான ஒரு வட்டியாக தருவாங்க, ஈஸியாக நீங்கள் லோன் அடைக்கணும்னு ஆப்ஷன்ஸ்லாம் கூட்டுறவு வங்கியில் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடமான கடன் தான் கடைசி ஆப்ஷன். இந்த அடமான கடன் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் தங்களுடைய கமெண்ட்ஸில் கேட்ட ஒரு நிறைய விஷயத்தில் ஒரு 3 விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து சரியான விஷயத்த சொல்ல மாட்டீங்கன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய கோபம் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் நியாயமானது தான். ஏன்னா ஒரு அவசரத்தை தேவைப்படும் போது அது கிடைக்காத பட்சத்தில் நமக்கு இந்த டென்ஷன்லாம் வரதான் செய்யும். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா லோன் ஆப்பில் லோன் கிடைக்கலாம் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாபமே நம்மளுடைய வட்டி பணம் தான், அதனால் எவனும் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டான், கண்டிப்பாக தருவான். அதனால் அவனுக்கு நம்மளுடைய வட்டி பணம் முக்கியம் இல்லையா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் வச்சிங்கனாவே நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாம் புரிஞ்சிடும். நம்மளோட வட்டி பணத்துக்காக தான் அவன் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வச்சு அந்த ஆப்பை ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ அதிலே வந்து ஒரு சில வந்து ஃப்ராடுங்களும் இருக்கிறாங்க, அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய ஆதங்கத்துக்காக வந்து நான் மதிக்கிறேன், உங்களுடைய கோபத்தை வந்து நான் ஏற்றுக்கிறேன். சில பேருக்கு அது கிடைக்காம போகிறதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்கும், நான் அது கூட ரிப்ளை கூட பண்ணியிருக்கேன். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் என்னங்க, உங்களுடைய இன்கம் ஃப்ளோ என்னங்க கேட்டால் நிறைய பேர் பதில் சொல்ல மாட்டாங்க, சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். அதனால் என்ன உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ண மாட்டாதீங்க, கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் என்ன திட்டினாலும் சரி, உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம், அதுக்காக நான் காத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பதில் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கான பதில் கண்டிப்பாக நான் தருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரோஜமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஷேப் உங்களுக்கு ப்ரோஜமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.